This is from my friend Rooplania, and this is from my friend Deepika, and my friend Yehanshika, and Brithvika, and Jaswantika. Wow, so many cars, huh? Very nice name. All your friends' names are very nice. Okay, so Vikashni Patingna, back from school in August 4th. Evening plus dinner and cleaning routine vlog paakaporanga. So Vikashni iniki vandu color dress potiruka because vandu Saturday abindradhalayum appuram usually August month la first Sunday vandu nam friendship day va celebrate panuvom. So avanga school la celebrate panirukanga. So avulukku vandu neraya friends in the friendship band kattiruttaanga. She is so happy. Five friends. So what did you give to your friends? I gave one card that I made, and I give to my friend Deepika. So the xylophone was chianeke school la. Yes. Inga first kami paakla. Okay. So friends ella enjoy pannaangala. Appra vera enna panna school la nikka? I also draw because it's fun. So your dress looks so pretty. We buy it on online. Yeah. This is came from your shoes also. Okay. I buy it at Coimbatore. Yeah. I did put some socks, but I actually take them off. Okay. This is iniki va school ku pottu pona dress idhaanga. So enakku romba pidicha dress. White socks pottu kachu pottu pona enakku romba pidicha dress idhu. Actually idhu online la vaangnadhu. I'll come in. Okay, so any snack ek vandu nee fruits tha saapanum with milk. Okay, why? Because where enna venum unakku? I want the dip. Dip one. Okay, so actually vandu 2 days munadi da grocery poittu vandha appa vandu pathina konja snacks la vaangnom. So ivulukku vandu romba naal aichu biscuit la vaangi. So indha biscuit venum solittu vaangna. என்னது யான் யான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் இருக்கும், அப்புறம் பிஸ்கட்ஸ் வந்து ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ டிப் பண்ணி சாப்பிட்றது. ஸோ சாக்ஸ் எங்கே போகணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அதுதான் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்டுட்டு. ஓகே, இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட். ஓகேங்க, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மாவு வந்து ஆட்டை போட்டாச்சு. டைம் வந்து 8:30 பக்கம் ஆகிடுச்சு, ஏன்னா அதுக்கப்புறம் மித்த நாள் தான். ஸோ உனக்கு ஃபீட் பண்ணிவிட்டு ஏதோ நான் டிவி பார்த்துட்ருந்தேன். எனிவேஸ் இன்றைக்கி வந்து சாட்டர்டே தானே, நாளைக்கு சண்டே, கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சிக்கலாம். அதனால் வந்து யூஸ்வலாக சாட்டர்டே நைட் வந்து டின்னர் கொஞ்சம் லேட்டாக தான் செய்ய ஆரம்பிப்பேன். ஸோ இனிமேல் தான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா சிங்கில் இருக்குது, இது எல்லாத்தையும் டிஷ் வாஷரில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டின்னர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி சுண்டல் கொஞ்சம் இருக்குது. ஆக்சுவலாக ஈவினிங் ஸ்நாக்குக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், பட் வந்து செய்யலை, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா தோசை மாவு இருக்குது. ஸோ நான் வந்து இன்றைக்கு என்ன செய்யலாட்டிருக்கேன்னா மஷ்ரூம் மாவு மசாலா செய்யலாம்ட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆனியன் டொமேட்டோலாம் போட்டு அரைச்சி வந்து கொதிச்சிட்ருக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதிலேயே மஷ்ரூம் போட்டால் மஷ்ரூம் மசாலா. ஸோ ஆக்சுவலாக அதுக்கு சப்பாத்தி செய்யலாம் அப்படின்ட்டுருந்தேன், பட் வந்து சப்பாத்தி செய்கிற மூடெலாம் இல்லை, சரி தோசை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ தோசைக்கு இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் டிஷ்வாஷரில் எல்லாத்தையும் லோட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாத்திரம் லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மஷ்ரூம் குழம்பு சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது வந்து நம்ம தோசை சுட போகிறேன். ஸோ எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தோசை சுடுறதெல்லாம் பயங்கரமான எக்ஸ்பர்ட்டுங்க. ஓகே, ஏன் அப்படின்னா நல்லா சூப்பராக முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வந்து சுடுறது. சூப்பரான ரோஸ்ட் மாதிரி தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இன்னும் 3+2+1 ஒரு 6 தோசை சுடணும் இன்னும். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு 3, எனக்கு வந்து 2, அப்புறம் வந்து விகாஷினி தெரியல, சில டைம் 2 சாப்பிடுவோம், சில டைம் 1 மட்டும் சாப்பிடுவோம். ஸோ என்ன மூணில் மேடம் இருக்காங்கன்னு தெரியல. மிக்கி மோஸ் தோசை வேணும் அப்படின்னு கேட்டிருக்கா. ஸோ அதை வந்து எப்படி சுடுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, எப்படி வந்து மிக்கி தோசை சுடுறது அப்படின்ட்டு பாருங்கள். Just like that. Okay. So, அதாங்க மிக்கி தோசை. நீங்கள் வந்து கண்ணு மூக்கெலாம் வந்து கேரட், அப்புறம் வந்து ஏதாவது க்ரீன் பீஸ் அந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் வச்சிடலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் லைக் தட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மஷ்ரூம் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. கஷ்மி, இந்த உனக்கு மிக்கி தோசா, மிக்கி மவுஸ் தோசா. ரெண்டு சாப்பிட்றேன் இன்னைக்கு. ஸோ இதுதாங்க வந்து மிக்கி மவுஸ் தோசை விகாஷ்மிக்கு. மஷ்ரூம் மஞ்சூரியன் இல்லை, மஷ்ரூம் குழம்பு. ஓ, அதான் மஷ்ரூம் மஞ்சூரியன் நமக்கு. ஓகே, ஸோ விகாஷினிக்கு வந்து எப்பயும் தனியாக பவுலில் தான் வந்து குழம்பு ஊற்றி கொடுக்கணும். அவளுக்கு தோசை வந்து குழம்புல நினைச்சுன்னா பிடிக்காது. அப்படியே ஃபுல்லாக தோசை அப்படியே கிறிஸ்பியாகவே சாப்பிடணும் அவளுக்கு. பட் இந்த மஷ்ரூம் அவளுக்கு யூஸ்வலாக பிடிக்கும், பட் இந்த குழம்புல போட்ட மஷ்ரூம் அவளுக்கு பிடிக்குமான்னு தெரியல. எனவே சார் கொடுக்கணும். எந்த கொடையை வச்சுட்டு தண்ணி ஒரு டம்ளர் மோந்துட்டு போய்க்கோங்க. என்னது ஃப்ரிட்ஜ் வாட்டரா? பானையில் மோந்துக்கோங்க. சில்லுன்னு இருக்குது பானையில், அது வேண்டாம், பானையிலேருந்து எடுத்துக்கோ. சில்லுன்னு இருக்கு. ஓகேங்க, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக சுட 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 வந்து மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து மின்ட் ஃப்ளேவரில் செஞ்சுருக்கேன். அவனும் இல்லை, மின்ட்டு வந்து கொஞ்சம் மின்ட்டு புதினா தலை கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா தான் வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்க, ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா டின்னர்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு.
விகாஷினி வந்து இன்னைக்கு எத்தனை தோசை சாப்பிட்ருக்கானா, ரெண்டு தோசை சாப்பிட்ருக்கா, அதில் கொஞ்சம் வந்து மீதி வச்சிட்டா. ஸோ இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னா, என்ன பண்ணிட்டுருக்க? பாட்டு பாடுறேன். சாமி பாட்டு. என்ன சாமி பாட்டு? கோவிந்தாய். கோவிந்தா? என்ன பாட்டு பாடு? கோவிந்தாய் கோவிந்தாய் என்ன மாதிரி இருப்பார். கோவிந்தாய் எங்க கேட்ட நீ இந்த சாங்? கோவிந்தாய் எங்க கேட்ட இந்த சாங் நீ? கோயில்ல. கோவில்லையா? வேற என்ன சாமி பாட்டு தெரியும்? சரி, எத்தனை தோசை சாப்பிட்ட இன்னைக்கு? ஏன் மீதி வச்சுட்ட? ஓகே, எப்படி இருந்தது மஷ்ரூம் குழம்பு? மஷ்ரூம் பிடிக்கலையா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அவளுக்கு வந்து குழம்புல போட்ட மஷ்ரூம் பிடிக்காது, மஷ்ரூம் மஞ்சூரியன் தான் பிடிக்கும்ட்டு. ஸோ குழம்பு மட்டும் சாப்பிட்டு அதில் இருந்த மஷ்ரூம்லாம் வச்சுட்டா. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா டின்னர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீதி இருக்குது. ஸோ நான் காலையில் சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதையெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு விகாஷினிக்கு பாலாத்தி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சாட்டர்டே அப்படின்னா ஏதாவது மூவி பார்ப்போம். பட் வந்து இன்றைக்கி மூவி பார்ப்போமா இல்லையா தெரியல. ஸோ மித்துன் வந்து தூங்கிட்டானா, அவன் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 அந்த மாதிரி தான் தூங்குவான். ஸோ அவன் தூங்கிட்டான் அப்படின்னா மேபி எங்களுக்கு தூக்கம் வரலைன்னா மூவி பார்ப்போம், இல்லைனா வந்து தூங்கிடுவோம். ஸோ விகாஷினி உனக்கு தூங்கணுமா இல்லை என்ன பண்ணுற? நீ தூங்கு, நீ ரொம்ப நேரம் முழிச்சிட்ருக்கூடாது. கிட்ஸ் எல்லாம் வந்து ஏர்லியாக தூங்கி பழகணும். ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்தா நாட் குட் ஃபார் ஹெல்த். ஓகே, சரி போய் தம்பி கூட கொஞ்ச நேரம் விளையாட விடு. என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன். குட் நைட்.